எல்லாருக்கும் வணக்கங்க. நாம் இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இயற்கை முறையில் களைக்கொல்லி எப்படி தயாரிக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறேங்க. அதுவும் 30 ரூபாய் செலவில் எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்மளோட சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இந்த இயற்கை களைக்கொல்லியை நம்ம தயாரிக்கிறதுக்கு நமக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, எலுமிச்சம்பழம் 2, கல்லுப்பு 2 பேக்கெட் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கல்லுப்பு உடைச்சி ஒரு பக்கெட்டில் போட்டுக்குங்க. 2 பேக்கெட் போட்டுக்கோங்க. நீங்கள் எலுமிச்சம்பழம் 2 எடுத்து கட் பண்ணி அதில் புளிஞ்சு விட்டுக்கோங்க. நீங்கள் எலுமிச்சம்பழம் தான் போடணும்னு அவசியம் இல்லைங்க. உங்கள்கிட்ட எலுமிச்சம்பழம் இல்லைனா கொழுமிச்சம்பழம், அதாவது சிட்ரிக்ஸ் இருக்க எந்த ஃப்ரூட்டாக இருந்தாலும் சரிங்க, எலுமிச்சம்பழம் இல்லைனா கொழுமிச்சம்பழம் உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை நீங்கள் புளிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ 2 எலுமிச்சம்பழத்தையும் புளிஞ்சு விட்டாச்சுங்க. இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம அதை கல்லுப்பு நல்லா கரையிற வரைக்கும் கரைச்சி எடுத்துக்கலாங்க. கல்லுப்பு கரைஞ்சதுக்கப்புறம் அதில் மாட்டோட கோமியும் ஊற்றிக்கலாங்க. நீங்கள் 15 லிட்ரு மாட்டு கோமி இருந்தாலும் 15 லிட்ரு ஊற்றிக்கோங்க. கம்மியாக இருந்தாலும் அதை ஊற்றிட்டு அதுக்கு மீதியை வந்து நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. முழுசாகவே மாட்டுக்கோமி ஆட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து எஃபெக்ட் நல்லா இருக்குங்க. இந்த மாட்டுக்கோமியும் வந்து நீங்கள் ஒரு நாளில் சேகரிக்கணும்லாம் அவசியம் இல்லைங்க. நீங்கள் 1 மாத கணக்காக நீங்கள் பிடிச்சி சேகரித்து வச்சுருந்த மாட்டுக்கோமியுமா இருந்தாலும் பரவாயில்லைங்க. இப்போ உப்பு ஃபுல்லாக கரையிற அளவுக்கு நாம் அதை கரைச்சிக்கணுங்க. இப்போ நம்ம அதை மருந்தடிக்கிற ட்ரம்முக்கு ஊற்றிடலாங்க. இப்போ நம்ம களைக்கொல்லி தயாராகிருச்சுங்க. வாங்க அதை களைகள் மேலே அடிச்சிடலாம். இதை அடிக்கிறதுக்கு முன்னாடி நாள் வந்து நீங்கள் அந்த களைகளுக்கு வந்து தண்ணி பாய்ச்சிருக்கணுங்க. அதே மாதிரி இந்த களைக்கொல்லியை அடித்ததுக்கப்புறம் ஒரு 5 நாளைக்கு நீங்கள் தண்ணி பாய்ச்சக்கூடாதுங்க. அப்போ தான் அந்த களைக்கொல்லி வந்து உங்களுக்கு நல்லா கேட்கும். நம்ம வயல்களில் உள்ள பயிர்கள் மேலே படாமல் அடிச்சுக்கணுங்க. ஏன்னா அதில் பட்டால் அதுவும் செத்து போயிடும். நம்ம கடைகளில் வாங்கக்கூடிய களைக்கொல்லி பார்த்திங்க அப்படின்னா 1 லிட்ரு 600 ரூபா வரைக்கும் விற்கிதுங்க. 600 to 700 ரூபாய்க்கு விற்கிதுங்க. ஆனால் இதுக்கு வெறும் 30 ரூபா தான் செலவுங்க. ஒரு எலுமிச்சம்பழம் உங்களுக்கு 5 ரூபானா 10 ரூபாய்க்கு 2 எலுமிச்சம்பழம் வாங்கினா போதுங்க. 2 பேக்கெட் கல்லுப்பு வாங்கினா போதுங்க. இந்த மாதிரியான இயற்கை களைக்கொல்லிகளை அடிப்பதனால நம்மளோட மண்ணோட வளமும் கெட்டு போகாமல் இருக்குங்க. நமக்கு செலவும் ரொம்ப கம்மி தாங்க. இது பாருங்கள், அடித்து 2 மணி நேரம் ஆகுது. இது பாருங்கள் எப்படி வாடி இருக்குன்னு. இது பாருங்கள், அடித்த 2 நாளில் அந்த களைகள்லாம் எப்படி செத்துருக்கு அப்படின்னு. நீங்களும் இது உங்கள் வயல்களில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.